ஹலோ நண்பா, வெல்கம் டு அனதர் பிளாக். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பிளான்ட்டை பத்தி. பிளான்ட்டை பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டுறாதீங்க. அந்த பிளான்ட்ல இருக்க டேஞ்சரஸான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். அந்த பிளான்ட்டு ஹியூமன்ஸை சாவடிக்கிறது இல்லாம நம்ம இறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பிளான்ட் வந்து நம்ம மூஞ்சில வந்து இந்த மாதிரி ஸ்மைல் கொடுத்துட்டு போயிருமா? அப்படி யாருக்கு அந்த பிளான்ட்டை பத்தி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. இந்த பிளான்ட்டோட இது என்னென்ன பிளான்ட்டு, இது எங்கெங்கே இருக்குது, இதால் இது சாப்பிட்றனால என்ன ஆகும், இதோட டேஸ்ட் எப்படி, எல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த பிளான்ட்டோட பேர் என்னென்னா ஹெம்லாக் வாட்டர் ஆர் டெட் மேன் ஃபிங்கர்ஸ். இந்த பிளான்ட் ஏன் பாய்சனஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான்ட் வந்து நியூரோடாக்ஸன் ஒரு கெமிக்கல் கொண்டிருக்கு. சரி, ஓகே. இந்த பிளான்ட் என்ன ஸ்மெல் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான்ட் அச்சுவல கேரட் ஸ்மெல் கொடுக்குமாங்க. கேரட் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, கேரட் ஸ்மெல் கொடுக்குமா, லீவ் கூட கேரட் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது பாய்சனஸ், இது வந்து ஹியூமன்ஸுக்கு மட்டும் டேஞ்சர்ஸ் இல்லைங்க, அனிமல்ஸுக்கு டேஞ்சர். சில இந்த 1670s இந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ்லாம் இல்லை, டெக்னாலஜிஸ்லாம் இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனிமல்ஸ்லாம் அந்த போய் சாப்பிடும்போது அது இறந்துடுது. இதே இது இறக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து இது ஏன் அனிமல்ஸ்லாம் வந்து திடீர்னு இறந்துடுது, எதால் இறந்துடுது அப்படின்னு பார்த்தனால்தான் இந்த பிளான்ட் அப்போ கண்டுபிடிச்சாங்க. இந்த பிளான்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு தான் எல்லா 1670s தான் இந்த பிளான்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு 20th and 21st century நிறைய பேர் இது சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட்ஸ் நிறையாவே இருக்குது. இந்த பிளான்ட்ஸ்லாம் எங்கெங்க இருக்குது இப்போதைக்கு, கரண்ட்டாக எங்கெங்க இருக்குன்னா, யூரோப் கண்ட்ரீஸில், அப்புறமேட்டு டர்க்கி, கிரீஸ் கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய கண்ட்ரீஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு பார்க்குற இடத்துல வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் இருக்கு. இது ஏன் வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறமே நம்ம மூஞ்சில் வந்து ஸ்மைல் வருதுன்னா, இந்த நியூரோடாக்ஸன் கெமிக்கல் கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு சிஸ்டமாக இது வந்து நியூரோடாக்ஸன் வந்து டேமேஜ் பண்ணும். ஃபஸ்ட்டு கிட்னியை போய் அட்டாக் ஆகும், நெக்ஸ்ட்டு ஹார்ட், நெக்ஸ்ட்டு பிரெயின், அதெல்லாம் அட்டாக் ஆகி நம்மளை கம்ப்ளீட்டாக டெட் ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மூஞ்சில் வந்து இது கொடுக்கும். ஏன்னா அந்த கெமிக்கல் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த பாய்சனஸான கெமிக்கல். இதெல்லாம் வந்து யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா 15 minutes காப்பாற்றினா தான் முடியும். 15 minutes தாண்டிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப பெரியது. அப்படியே அவங்கள யாராவது காப்பாற்றினா கூட அவங்க கோமா ஸ்டேஜுக்கோ இல்லைன்னா போன்லாம் ஃப்ராக்சர் ஆகிற ஸ்டேஜுக்கோ இருப்பாங்க. அவ்வளோதான் நினைப்பேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் வ்ளாக் நண்பா. பை.